Welcome back friends, welcome to Techvita channel. WH questions avachi present tense la kelvi vakyangal eppadi indirect speech la maarudhu abingiradha paathirukkom seringla pona program la konjam what who vandu subject ah irukiradhu eppadi adha indirect speech la maathrunadhu abingiradha paathom ipa when nu paakaporam okay va seri ore class le nama ellathiyum appadina present tense la ulla be verb action verb rendeyume mudikaporam he asked me He asked me, when are you free? When are you free? இப்போ நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க எப்பொழுதுங்கிறதுனால ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது உதாரணத்துக்கு ஒரு ஆள் தினமும் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றாரு சரிங்களா வயலுக்கு போயிட்டு வர்றாரு அவர்கிட்ட நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கேட்டால் வழக்கமாக அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எந்த நேரத்தில் வழக்கமாக ஃப்ரீயா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக ஃப்ரீயாக இருக்கிற நேரம் உதாரணத்துக்கு வேறு காலையில் இருக்கலாம் இல்லை சாயங்காலம் இருக்கலாம் ஏதோ ஒரு சம்டைம் அந்த மாதிரி ஏன்னா எப்பொழுதுண்டாலே ஃபியூச்சர் டென்ஸ் ஞாபகத்தில் வரக்கூடாது வழக்கமாக ஒரு செய்யக்கூடிய செயலை அது எப்போது அப்படிங்கிறதான் இப்போ தமிழில் வந்து அவர் என்னிடம் கேட்டால் நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருக்கிறீர்கள் இந்த சென்டென்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஆஸ்கடுமி வெண்ணை வந்து அப்படியே நம்ம கீழே இருக்கணும் இந்த டபுள் கொட்டேஷனும் கமாவையும் எடுத்துட்டு கன்ஜெக்ஷனாக வெண்ணாக இருக்கிட்டு இதுக்கு அடுத்தாப்பில் என்ன பண்ணணும் சப்ஜெக்டை கொண்டு வரணும் ஸோ வெண்ணுங்கிறது யூ தான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல ஸோ அவர் என்னிடம் கேட்கும்போது மீங்கிற எண்ணெய் தான் வந்து அவர் யூன்னு சொல்கிறார் ஸோ ஐ இப்போ ஐக்கு வந்து இங்கே ஆர் இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸாக அப்போ ஐக்கு பாஸ்ட் டென்ஸில் என்ன வரும் வாஸ் ஃப்ரீ நான் எப்போது ஃப்ரீயாக இருந்தேன் என்று அவர் என்னிடம் கேட்டார் ஓகேவா புரியுதா அடுத்தது ரெண்டாவது They asked him, when are you eligible to vote in your country? புரியுதா உங்கள் நாட்டில் ஓட்டு போட தகுதியானது தகுதியாவது எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி சரியா இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது வழக்கமாக உள்ள செய்தி தான் நம்ம நாட்டில் எப்போ முதல்ல 21 வச்சுருந்தாங்க அப்புறம் 18 ஆகிட்டாங்க சரிங்களா ஸோ தே ஆஸ்கட் ஹிம் அவர்கள் அவனிடம் கேட்டார்கள் வென் யூ அப்படின்னு யாரை ரெஃபர் பண்ணுது இந்த சப்ஜெக்டு இந்த ஹிம்மை ரெஃபர் பண்ணுது ஸோ ஹிம் எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் ஹி சரியா ஆர் இங்கே இருக்குது இப்போ ஹீக்கு வந்து வாசு ஏன் வாசு பாஸ்ட் டென்ஸில் மாற்றி ஆகணும் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து இன்டைரக்டில் வந்து பாஸ்ட் டென்ஸாக தான் மாறும் இந்த எலிஜிபிள்ங்கிற வார்த்தையெல்லாம் தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து என்னங்க ஒரு நிலையை அடைதல் 17 18 வயசு அடையும் போது தானே நம்ம வந்து அட்ஜெக்டிவ் வேற ஒன்றும் இல்லை எலிஜிபிள் டு ஓட் இது என்ன இன்ஃபினிட்டிவ் வேர்ப் ஓகேவா இன் யுவர் கண்ட்ரி யுவர் யாரை குறிக்குது ஹிம்மை குறிக்குது யுவர் கண்ட்ரி யூன்னா ஹி போட்டோம் யுவர் கண்ட்ரினா ஹிஸ் கண்ட்ரி சரியா ஹிஸ் கண்ட்ரி அவர்கள் தனது நாட்டில் அவர் எப்போது தனது நாட்டில் வாக்களிக்க தகுதியாகிறார் என்று அவர் அவனிடம் கேட்டார்கள் சரியா புரியுதா அவர் எப்பொழுது தனது நாட்டில் வாக்களிக்க தகுதியானவர் என்று அவர் அவர்கள் அவனிடம் கேட்டார்கள் தி தேர்ட் ஒன் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ரவி செட் டு ஹர் சிஸ்டர் ரவி தன் தங்கச்சிகிட்ட சொல்கிறான் வென் டஸ் ஃபாதர் அரைவ் இப்படி வச்சுக்கலாம் சூழ்நிலை ரவி வந்து காலேஜில் படிக்கிறான் சரிங்களா இல்லை வேலை பார்க்குறான் எங்கேயோ அப்பா வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஊரில் வீட்டுக்கு வந்திருக்கான் சரி பொதுவாக வழக்கமாக அப்பா எப்போ வீட்டுக்கு வருவார் வந்து அடைவார் அப்படின்னு தங்கச்சிட்ட கேட்குறான் சரிங்களா இதுதான் சூழ்நிலை ரவி தன் சகோதரியிடம் அப்பா எப்போது வருவார் வந்து அடைவார் அரைவ் வந்து அடைதல் சரிங்களா சென்றடைதல் வந்து அடைதல் ஸோ ரவி ஆஸ்க்டு ஹர் சிஸ்டர் வென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாதருங்கிறது வந்து அவர் ஃபாதர்னு நான் இந்த இடத்துல கொடுக்கணும் ஆனால் சாதாரணமாக ஃபாதர்னு கொடுத்துட்டேன் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அப்பா தான்
சரிங்களா. அப்ப நம்ம இந்த இடத்துல ஒருவேளை இந்த இடத்துல அவர் ஃபாதர்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா தேர் ஃபாதர், அவர்களுடைய நம்முடைய அப்பான்னு வரும்போது இந்த இடத்துல இந்த ரெண்டு பேருடைய அப்பாவா நம்ம சொல்லணும்னா சப்ஜெக்டையும் நவுனையும் சேர்த்து சொல்றாங்க தேர் ஃபாதர் அரைவ்டு. ஓகேவா, அவர்களுடைய தந்தை எப்போது வந்தார் என்று அவருடைய சகோதரியிடம் அவர் ரவி அவருடைய சகோதரியிடம் கேட்டார். புரியுதுங்களா. தென் ஃபோர்த் ஒன், ஜான் ஆஸ்க்டு ஹர், வென் டு யூ வாட்டர் த பிளான்ட்ஸ், தண்ணீர் ஊற்றுதல் அதுதான் வந்து வாட்டர். சரிங்களா, அது ஒரு நவுன் மட்டும் கிடையாது, வாட்டர்னு ஒரு செயலை செய்யும்போது ஊற்றும் போது வாட்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து தமிழ் அர்த்தம், ஜான் அவரிடம் நீ எப்போது செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவ அப்படின்னு கேட்டுறார். ஸோ ஜான் ஆஸ்க்ட் ஹர் வென், இப்போ யூ யாரை குறிக்குது, ஹர்ரை குறிக்குது. ஸோ சி வாட்டருங்கிற ப்ரெசன்டென்ஸ் வேர்ப் வந்து ப்ரெசன்டென்ஸ் வேர்பாக இருக்கும் போது வாட்டர்டு இடி மட்டும் சேரும் பாஸ்ட் டென்ஸில். ஓகேவா, வாட்டர் த பிளான்ட்ஸ், எப்பொழுது அவள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள் என்று ஜான் அவளிடம் கேட்டான். புரியுதுங்களா. அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். நம்ம ஃப்ரெண்டுகிட்டலாம் நம்ம கேட்போம் பணங்கன்னா வாங்கிட்டான்னு வச்சிங்களேன், கடன் எதுவும் ஆயிட்டானா, எப்போ கொடுக்கறதே உத்தேசம் வேலை கேட்போம்ல. வடிவேல் ஒரு படத்தில் வந்து பணம் கொடுத்துட்டு சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு சொல்ல, அந்த மாதிரி எப்போ தான் கொடுக்க ஐடியா இருக்குடா அப்படிங்க, அந்த மாதிரி கேட்குறத எப்படி கேட்கலாம். ஏ ஆஸ்கடுமி, அவன் என்கிட்ட கேட்குறான்டா, இன்னொருத்தோட சொல்றீங்க, நான் எப்போ வந்து வென் டு யூ இன்டெண்ட் டு பே மீ டு ரீபே மீ இல்லை டு பே மீ. சரிங்களா, நீ எப்போது எனக்கு திருப்பி பணம் செலுத்துறதா உத்தேசப்படுற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவர் என்னிடம் கேட்டார், நீங்கள் எப்போது எனக்கு பணம் கொடுக்க நினைக்கிறீர்கள், எப்போது பணம் கொடுக்க வேண்டும், எப்போது பணம் பணம் கொடுக்க உத்தேசப்படுகிறீர்கள், பிரியப்படுகிறீர்கள், இந்த எல்லாமே இன்டென்ட்ங்கிற வார்த்தைக்கு இப்போ வரும். சரிங்களா, இது வந்து மேத்தமெட்டிக்கல் வேர்டு இது இன்டென்ட்ங்கிறது. சரிங்களா. So he asked me when erkeach pa you yara kurikide he avan ennidam kekkumbodhu you nee nu solradhu you me adha so I intended past tense vandu intended to pay ngiradhu enna ga adhu idhu vandu infinitive verb adhu apdiye dhaan potaanu past tense paid nu maatha koodadhu pa me ngiradhu enna aayidhu avanukku நீ எனக்கு பே பண்ணுங்கிறப்ப அந்த ஹீயை தான் அவங்க மீன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீ எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம், ஹீயை ஹிம்னு ரிலேட் பண்ணலாம். நான் எப்போது அவனுக்கு பணம் கொடுப்பேன் என்று கொடுக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டார், நான் அவருக்கு எப்போது பணம் கொடுக்க வேண்டும் பணம் உத்தேசப்பட்டேன் நினைக்கின்றேன் என்று அவர் என்னிடம் கேட்டார். சரியா, புரியுதா உங்களுக்கு, அவ்வளோதான். வெண்ணில் ஒன்றும் சந்தேகம் இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வெண்ணுக்கு அடுத்ததாக உள்ளதை பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.